Welcome back my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம். இன்னைக்கு வந்து பிக் பாஸ்ல கலந்துக்கிட்ட ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்மே இன்னைக்கு வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்துல செம்மையா வந்து கொண்டாடி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல கலந்துக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடி இருக்காங்க. இதில் எல்லாருமே வந்து கேக் விட்டு ஜாலியாக வந்து அதை கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி அர்ஜுன் ரெண்டு பேருமே வந்து ராயல் என்ஃபீல்டில் வராங்க. அவங்க உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட என்ட்ரியே வேறு லெவலில் இருக்குது. நம்ம மாஸ்டர் தளபதி மாஸ்டர் படத்தில் இருந்து வாத்தி கமிங் சாங் போட்டுட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. உள்ளே வரும்போது அவங்க டான்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ சூப்பராக அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஆரி வந்து அவரோட டான்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. டான்ஸ் ஆடி முடித்த உடனே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அஜித் பாட்டு பாடுறாங்க, அதுக்கப்புறம் ஷிவானி பாட்டு பாடுறாங்க, அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. எல்லாருமே வந்து சூப்பராக வந்து அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டில் செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியில் இருந்தும் எல்லா மெம்பர்ஸுமே வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷிவானி அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இந்த கொண்டாட்டத்துக்குள்ளே வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் ஷிவானி அவங்க அம்மா வந்து இந்த ஒரு பிக் பாஸ் கொண்டாடத்தில் ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷிவானி வந்து என் பொண்ணை எல்லாருமே வெளியில் வந்து ரொம்பவே பெருமையாக வந்து பேசுகிறாங்க. அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பேசுகிறாங்க. சந்தோஷத்தோடு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது ஷிவானியை திட்டினேன், அதனால் வந்து ஷிவானி மனசு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் வெளியில் போயிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானியோட மனசை ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. ரியோ நான் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிறைய பேர் என்னை வந்து ட்ரோல் பண்ணி கலாய்ச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து என்னை பாராட்டினாங்க. நீங்கள் வந்து செம்மையாக வந்து கேம்ஸ் எல்லாமே வந்து நல்லா விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை பாராட்டினாங்க அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரியோ வந்து பேசுகிறாங்க. ரியோ வந்து என்னோடய அம்மாவுக்கு தான் நான் இப்போ வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆரியை காட்டுறாங்க. ஆரிக்கு வந்து வேறு லெவல் சாங் போட்டு அவரோட என்ட்ரியை வேறு லெவலில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோவை தொகுத்து வழங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிநாத், அதுக்கப்புறம் மாகப்பா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான். ஆரியை வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க, நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து வெளியில் போனேன் அப்படின்னா முன்னே வந்து என்னை யாருன்னு தெரியாது எல்லாருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் வீட்டிலேருந்து வெளியில் போனாலே ஆரி இவர் தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆரி சொல்லியிருக்காரு, ஒரு ரெண்டு விஷயத்தில் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகலாம். ஒன்று மக்களுக்கு பிடிச்சி ஃபேமஸ் ஆகலாம், மக்களுக்கு பிடிக்காமல் ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வகையில் மக்களுக்கு நான் ஒரு பிடிச்சவராக வந்து ஃபேமஸ் ஆகியிருக்கேன். ஸோ இதை நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அனிதா, சனம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ சூப்பராக வந்து இருந்தது. இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் எடுத்து அந்த இடத்துல டான்ஸ் ஆடியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆரி சொல்லியிருக்காரு, சனம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது. ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட உண்மையான ஒரு விளையாட்டை விளையாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எனக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சனம் சொல்லியிருக்காங்க, ஆரி வந்து எனக்கு வந்து எப்பவும் பிடிக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் சரி அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் நான், சனம், அனிதா மூணு பேர், ஆரி மூணு பேருமே வந்து வெளியில் எப்போவுமே வந்து ஒரு குட் ஃப்ரெண்டாக இருப்போம், இனிமேல் வந்து எப்போவுமே சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆரி வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாத்துலேயும் சரி இவர் தான் வந்து டைட்டில் வின் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற பர்சனை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.